என்னோடய ஃபுல் ரெட் கப்பி ரொம்ப நாள் கழித்து குட்டி போகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நானும் இன்றைக்கி போட்டோம் நாளைக்கு போட்டோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் ரொம்ப டிலே ஆச்சு. சரி, ஒருவேளை இது தனியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னு நினச்சி அது கூட வேறு சில ஃபிஷஸையும் சேர்த்து விட்டேன். அப்படியும் ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருந்தது. சரி, என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமும் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, சரி இதுக்கு இந்த இடம் செட் ஆகலை போல் அப்படின்னு நினச்சிட்டு வேறு இடத்த மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் மாற்றி விட்டேன். நான் திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தா அது இறந்துருச்சு. என்ன தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அது ஃபுல் ஹெல்த்தியாக தான் இருந்தது, நல்லா ஃபுட் எடுத்துக்கிடுச்சு. அப்படி இருந்துமே அது வந்து டெட் ஆகிடுச்சு. அது எதனால டெட் ஆச்சுன்னு கடைசி வரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு எந்த விதமான டிசீஸும் வந்த மாதிரியும் தெரியல, மேலும் ஆக்டிவாக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் அதால் குட்டி போட முடியல, குட்டி போட முடியாமே அது இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. அதனாலேயே நான் வந்து யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் இது ஏன் குட்டி போடலை அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமான டிலே வந்து உங்கள் கப்பி குட்டி போடாமல் இருந்து அதோட வெள்ளி வந்து பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அது ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டிடுச்சுனாலே அது உயிரோடு இருக்கும்போதே கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி அந்த குட்டியை வெளியில் எடுத்துடலாம். என்ன, அந்த தாய் மீன் இறந்து போயிடும், பட் குட்டியும் சேர்ந்து சாகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதிக நாள் இந்த மாதிரி குட்டியை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க எந்த ஃபீமேலையும் நீங்கள் கட் பண்ணி குட்டியை வெளியில் எடுக்கிறது தான் இந்த பெஸ்ட் வே. ஏன்னா இதை பற்றி யாருமே சொல்லலை. நானும் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் ஸ்டமக் ஓப்பன் பண்ணி குட்டியை வெளியில் எடுக்கிற வீடியோஸ் பார்த்துருப்போம், பட் ஆனால் வந்து உயிரோடு இருக்கும்போதே ஓரளவுக்கு அது ஆக்டிவான கண்டிஷனில் இருக்கும்போது எடுத்திங்கனாக்கா இன்னும் அதிக குட்டியை நீங்கள் காப்பாற்ற முடியும். நம்ம பெரும்பாலும் அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், ஏன்னா நம்ம வளர்த்த கப்பி குட்டி போட போகுது, அதை நம்மளே எப்படி உயிரோட சாகடிக்குது அப்படின்னு. பட் ஆனால் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா அதோடய குட்டிகள் வந்து முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா அது இறந்ததுக்கப்புறம்தான் நான் அதை பார்க்கவே செஞ்சேன். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் பார்த்தேன் அது இறந்து கிடந்தது. சரி, இறந்துருச்சு, ஆனால் எப்போ இறந்ததுன்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வெள்ளியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் குட்டி இருந்தது, பட் அந்த குட்டியும் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே டெட் ஆயிடுச்சு. இப்போ எங்கிட்ட ஃபுல் ரெட் கப்பி ஒன்று கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இறக்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் டிசெக்ட் பண்ணி வெளில எடுத்தீங்கனாக்கா அது வந்து ரொம்ப நல்லது தான். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை மற்ற யாருக்காவது இப்படி நடந்திருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கனாக்கா இன்னமும் இந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும்.